சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின்கட்டணம் குறித்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கு. கடந்த சில ரெண்டு மாதங்களாகவே இந்த மின்கட்டணம் என்றது நிறைய பேருக்கு அதிகமாக வந்துட்டு இருக்கு. அந்த நிலையில் பார்த்தீங்கன்னா 100 யூனிட் அப்புறம் வந்துட்டு 200 யூனிட் 400 யூனிட் அப்படி போக போக வந்துட்டு அதோட அமௌண்ட்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயர்த்தி இருக்காங்க. எவ்வளோ யூனிட்க்கு எவ்வளோ உயர்த்தி இருக்காங்க அப்படின்ற மொத்த தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த ரீடிங் நம்ம கேல்குலேட் பண்ணுறது, நாமளாக ஓனாக நம்மளால பண்ண முடியுமா, பண்ண முடியும்னா அது எப்படி பண்ணணும் அப்படின்ற மொத்த தகவலையும் ஈஸியாக பார்த்துடலாம். ஈஸியாக ரீடிங் எடுக்கிற வரவங்க கரெக்டாக தான் நம்மளோடது ரீடிங் எடுத்திருக்காங்க இல்லையா அப்படின்றது முதற்கண்டு நம்மளே தெரிஞ்சுக்க முடியும் இது மூலமாக. ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுக்க பாருங்க. அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் தமிழக அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ரீடிங் எடுக்கும் ஆட்கள் வந்து எடுக்கும் வழக்கம் உள்ள இடத்தில் கடைசியாக எடுத்து சென்ற ரீடிங் எப்போது என்று பாருங்கள். கடந்த 2 மாதங்களில் எடுத்து இருந்தால் அதுவே போதுமானது. இப்ப இருக்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா மின்சாரம் இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்லலாம். நம்ம பிரஷ் பண்ணி தண்ணி வேணும் அப்படின்னாலும் அதுக்கு மெஷின் போடணும். லாஸ்ட்ல கொசு வந்து கடிக்குது அப்படின்னாலும் அதுக்கு நம்ம மஸ்கிட்டோ பேட் யூஸ் பண்ணாலும் சரி, இல்லைன்னா அந்த மஸ்கிட்டோ கில்லர்னு சொல்லி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அதை வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இந்த கரண்ட்ன்றது கண்டிப்பாக தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் குளிர்காலமாக இருந்தாலும் சரி, இல்லைனா வெயில் காலமாக இருந்தாலும் சரி, குளிர் காலம்ன்னும் போது கொஞ்சம் குறைவாக வந்துட்டு மின்சாரம் வரும் ரீடிங் எடுக்கும் போது. ஆனால் இந்த வெயில் காலம் மட்டும் வந்துருச்சுன்னா 2 ஃபேன் இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாது. இப்போது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மீட்டர்னு வந்துருச்சு. இந்த டிஜிட்டல் மீட்டரால் ரீடிங் எடுத்து ஆட்டோமேட்டிக்காக பில்லை மெசேஜாக நமக்கு வந்துடும். சரி, இந்த கரண்ட் பில்லெல்லாம் வந்து எப்படி நாமளே வந்து கணக்கிடுறது, எப்படி நாமளே தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வழி இருக்கானா, கண்டிப்பாக இருக்குது. அது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்க மீட்டர் வீடுகளுக்கான மின்சார வரி வரைமுறையில் இருக்குதா, இல்லைன்னா வணிக முறை மின்சாரத்தில் இருக்குதா அப்படின்றத மட்டும் பார்த்துக்கணும். பொதுவாக வீடுகளுக்குன்னு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் கரண்ட் யூசேஜ் அப்படின்றது மூலமாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ வீடுகளில் வந்து நாம் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். தமிழகத்தில்ன்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு முதல் 100 யூனிட் வந்து இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி தெரியும். அதனால் இந்த 100 யூனிட் மின்சாரத்துக்கு 0% கட்டணம். இந்த 100க்கு மேலே 101லேருந்து 200 யூனிட் வரையும் ஓடி இருக்கு அப்படின்னா அதுக்கு 1 யூனிட்க்கு 2.25 பைசா வந்து பர் யூனிட்க்கு கட்டணம் சொல்லியிருக்காங்க. அதே 401லேருந்து 500 யூனிட்குள்ளே இருக்குது உங்களோட கரண்ட் பில் வருது அப்படின்னா அதுக்கு 1 யூனிட் மேலே 6 ரூபா வந்து கேல்குலேட் பண்ணுவாங்க. இந்த கட்டணம் பார்த்தீங்கன்னா 500 யூனிட்குள்ளே இருந்துச்சுன்னா பொருந்தணும் சொல்லியிருக்காங்க. அதுவே 500க்கு மேலே போகுது அப்படின்னா 1 யூனிட்லேருந்து 100 யூனிட் இலவச மின்சாரம் நமக்கு தெரிஞ்சதான். 101லேருந்து 400 யூனிட்க்கு மேலே வருது அப்படின்னா அதுக்கு 4.50 பைசா அதாவது 4-6 ரூபா வந்துட்டு 1 யூனிட் மேலே கணக்கு அந்த 101லேருந்து 400. அதுவே 401லேருந்து 500 யூனிட்க்கு பார்த்தீங்கன்னா 6 ரூபா வந்து கணக்கு சொல்லியிருக்காங்க. 501லேருந்து 600 யூனிட்கள் வந்துச்சுன்னா 8 ரூபா கணக்கணும். 601லேருந்து 800 யூனிட் வந்துச்சுன்னா 1 யூனிட் மேலே 9 ரூபா கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 801லேருந்து 1000 யூனிட் வருதுன்னா 1 யூனிட்க்கு 10 ரூபா சார்ஜு. இதுவே 1000க்கும் மேலே போகுது அப்படின்னா 1 யூனிட் மேலே 11 ரூபா 11 ரூபா வசூலிக்கப்படணும் சொல்லியிருக்காங்க. இப்போது அந்த யூனிட்க்கு எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஒரு குட்டி நோட்டு இல்லைனா உங்ககிட்ட அந்த மின்சார வாரிய பழைய ரீடிங் கார்டு இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் ரீடிங் எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வந்து எடுப்பார் அப்படின்னா அந்த ரீடிங்லாம் எழுதுவாங்க இல்லைங்களா, அந்த அட்டையில் கடைசியாக எப்போ வந்து ரீடிங் எடுத்து எழுதியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். கடந்த 2 மாதத்தில் எடுத்திருந்தால் அதுவே போதுமானது. அப்படி உங்ககிட்ட அந்த அட்டை இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் கிடையாது. அப்படி இல்லை என்றால் TNEB இந்த அதிகாரப்பூர்வ அதாவது https://www.tneb.net/
லாகின். இணையதளத்தில் புதிய அக்கவுண்ட் ஒன்றை உருவாக்கி உங்கள் மீட்டர் எண்ணை உங்கள் கணக்கோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அப்போது கடந்த காலத்திற்கு உரிய பில்கள், ரீடிங் பதிவுகள், ரீடிங் எடுக்கப்பட்ட தேதி, பில் கட்டும் கட்டிய நாட்களை தெரிந்து கொள்ளலாம். அதில் உங்கள் கடைசி மீட்டர் ரீடிங் என்ன என்பதை தெரிந்து கொள்ள முடியும். அதை குறித்து கொள்ளுங்கள். இப்போது மீட்டரில் என்ன ரீடிங் வருகிறது என்று பார்த்து கழித்து எத்தனை யூனிட்கள் என்பதை கணக்கிட்டு மேலே சொன்ன விலையின் படி பிரித்து கணக்கிட்டால் உங்கள் பில் அமௌண்ட் தெரிந்துவிடும். இல்ல உங்களுக்கு கணக்கு போட தெரியாது, சிரமமா இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதுக்கும் ஒரு வழி வச்சிருக்காங்க. அந்த தற்போதைய ரீடிங் அளவை எடுத்து கழித்து கொண்டு https://www.tnebnet.org/awp/traffic_execution=E1S2 என்ற இணையதளத்தில் உள்ளிட்டால் உங்கள் பில்லை அதுவே பிரித்து கணக்கிட்டு சொல்லிவிடும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னா இந்த வெப்சைட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணி ஈஸியாக உங்களோட பில் எவ்வளோ வந்திருக்கு, அதுக்கு எவ்வளோ அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்களே மேனுவலாகவும் போட்டு பார்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறோம். மேலும் இது போன்ற அனைத்து தகவலையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.